Hi friends, welcome to Sun Unlocks Pondicherry. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாட் வாட்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ என்ன ஹாட் வாட்டர் பத்தி எல்லாம் சொல்றீங்க அப்படினு நினைக்காதீங்க. இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து சுடு தண்ணி குடிக்கிறீங்க. பட் அது எது எதுக்குனே தெரியாமலே வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. சோ அததான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை அமுத்திங்க. சோ தட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ வாங்க லாக்கல போலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஹாட் வாட்டர் யாருக்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க வெயிட் லாஸ் டிப் சொல்லுங்கள், வெயிட் லாஸ் டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 40% தான், மீதி 60% பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் தான் காமிக்கணும் இந்த வெயிட் லாஸ். நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, பட் வந்து உடம்பு குறைஞ்சிருக்காது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நிறையா எடுத்துப்பாங்க, நிறையா ஜூஸ், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு உங்கள் நாக்கு, அதாவது டீ கொதிக்க சில பேர் நல்லா சூடாக குடிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து சுடு தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சோடனே நிறைய பேர் வந்து டீ காஃபி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து குடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு உங்களுக்கு நான் சொல்கிற அந்த டீ காஃபி சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும், உங்கள் உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் பிரச்சனை. இந்த டைஜஷனால் வந்து நிறைய பேர் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்களோட வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த சுடு தண்ணி நீங்கள் ரெகுலராக காலையில் எடுத்துக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், காலையில் ஏஞ்சி வந்து மோஷன் போகிறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சுடு தண்ணி காலையில் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட சரியாயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து நார்மலாகவே நிறைய டாக்ஸின்ஸ் தங்கி, டாக்ஸின்ஸ்னால் ஒன்றும் கிடையாது நச்சுன்னு சொல்லுவாங்க உடம்புல, நம்ம வயிற்றில் வந்து நச்சுக்கள் நிறையா தங்கிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். வயிற்றில் வந்து நிறைய அழுக்கு தங்கிடுச்சா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக சுடு தண்ணி கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே வந்து உங்கள் யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ வந்து அது எல்லாமே வெளிவந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப நிறையா சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மெட்டபாலிசம் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சில பேர் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க பட் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்க மெட்டபாலிசம் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் சுடு தண்ணி குடிக்க குடிக்க உங்கள் மெட்டபாலிசம் லெவல் வந்து பயங்கர ஹை ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து சின்ன வயசாக இருப்பாங்க, பார்க்க ரொம்ப ஏஜ்டாக தெரியுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும், அதாவது சுருக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் உதடு சுருங்கி போயிடும், நகம் டக்கு டக்குன்னு உடையும், நகடம் வரைச்சி காமிக்கும், உங்கள் ஃபேஸ் வரைச்சி காமிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக வந்து சுடுதண்ணி இந்த மாதிரி நல்ல கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையும் தீந்துடும். சில பேருக்கு வந்து அடிக்கடி தலைவலிக்கும், அது ஏன்னே தெரியாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டீஹைட்ரேஷன். இதை நீங்கள் டாக்டர் கிட்ட கூட கேட்டு பாருங்கள், நீங்கள் உங்கள் உடம்பு டீஹைட்ரேஷனாக இருந்தால் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். ஸோ நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையும் சரியாகும். இந்த மாதிரி வந்து சுடு தண்ணி எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கூட ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே நம்ம உடம்புல வந்து ஹேர் வந்து தண்ணியால் மட்டும்தான் இருக்குது. யார் உடம்புல வந்து தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகும், எஸ்பெஷலி இந்த டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.